அவருக்கு பகவான் காட்சி கொடுத்தான். வியபச்சாரியுடைய பெண்ணு கான்ஹோபாத்ரா, அவளுக்கு பகவான் கிருப பண்ணார். ஒரு முகமதி ராஜன் பகவான் அவனுக்கு காட்சி கொடுத்தான். அவனுக்கே பூஜை பண்ணக்கூடிய பட்டர்களுக்காக பகவான் தலையில் முடி வளர்த்துன்ற காட்சி கொடுத்தான். சோகா மேளர், ஒடுக்கப்பட்ட ஜாதியில் பிறந்தவர், அவருக்காக பாண்டவன் காட்சி கொடுத்து அவருடைய வீட்டிலேயே போய் ஆகாரம் ஸ்வீகரித்தான் அப்படின்னு காண கிடச்சிது. நாமதேவ் மகாராஜ் அவரோட சரித்திரங்கள் தான் முழுக்கவே ஃபுல்லாகவே சொல்லிண்டே வந்தோம். ஆச்சரியமாக ஜனாபாய், ஒரு வேலைக்காரி பொண்ணு, அவளுக்கு எவ்வளோ அழகாக பகவான் கிருப பண்ணான். அத்தியாச்சரியமாக ராகா கும்பார், பூனைக்குட்டிக்காக பிரார்த்தனை பண்ண அவருக்கு எப்படி பகவான் கிருப பண்ணான். கோரா கும்பார், காமத்தை ஜெயித்தவர், அவருக்காக பகவான் எப்படி அவர் கையெல்லாம் வளர்த்து விட்டார், குழந்தையும் திரும்பி கொடுத்தான். இவ்வளவும் பார்த்தோம். அது இல்லாமல் இன்றைக்கி ஜோகா பரமானந்தர், தன்னைதானே கஷ்டப்படுத்த அந்த பக்தருக்கு பகவான் எப்படி கிருப பண்ணான். அப்புறம் நரஹரி சோனார், இவனை வேண்டான்னு ஒதுக்கினவர் நரஹரி சோனார். இவ்வளவு பேருக்கு பகவான் கிருப பண்ணியிருக்கான், நாமதேவருக்கு கிருப பண்ணியிருக்கான். எப்படி பல ஆயிரக்கணக்கான பாகவதாளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு பாமர பக்த ஜனப்பிரியன் நம்ம பாண்டுரங்கள். அந்த விட்டலனை நீங்கள்லாம் மனசில் நன்னா இறுக்கி பிடிச்சுக்கோங்க. அதெல்லாம் விட்டலனை பிடி அப்படின்னு சொன்னோம். எவ்வளவோ விஷயங்களை பிடிச்சிருக்கோம், எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு பிரயோஜனமே இல்லாத விஷயங்களை பிடிச்சுருக்கோம், எவ்வளவோ நமக்கு வேண்டாத விஷயங்கள் நம்மளை பிடிச்சுருக்கு. காமம், குரோதம், பயம், மோகம், மதம், ஆச்சரியம், பூர்வ ஜென்ம, கர்ம வினை, இப்படி பல, இப்படி எல்லா தேவையில்லாத பிடிகளும் நம்மளை விட்டுட்டு போகணும்னா விட்டலனை இறுக்கி பிடிங்கும். அவனை பிடிச்சிட்டோம்னா அவன் நம்மளை பிடிச்சிடுவான். அவன் நம்மளை பிடிச்சிட்டான்னா யமதர்மராஜன் நம்மளை பிடிக்க மாட்டார். காம குரோதங்கள் நம்மளை பிடிக்காது. எல்லா விதமான தேவையில்லாத பிடிகள்லேருந்தும், கட்டுக்கள்லேருந்து நம்மளை விடுவிக்கக்கூடியது விட்டலிடத்தில் நாம் வைக்கக்கூடிய அன்பு பக்தி. விட்டலன் பக்தி ரொம்ப சுலபமான பக்தி, ரொம்ப எளிமையான ஒரு தெய்வம் பாண்டுரங்கன் பண்டரீநாதன். அதனால் அந்த பாண்டுரங்கன் இறுக்கி பிடிச்சோம். நிஜமாகவே இன்றைக்கி தான் உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு. முதல் நாள் ஆரம்பித்த அன்னிலேருந்து கரெக்டாக அந்த 2 மணி நேரம் மட்டும்தான் தூத்துக்குடி வந்தோன்னா சாதாரணமாக சுற்றிகிட்டே இருப்பேன். அதுவும் வைகாசி விசாகம்லாம் வந்தால் 9 கிட்ட சேவைன்னா அங்கே போகலைன்னா என்னமோ பண்ணும். ஆழ்வாத்திரநேர் எம்பெருமானார் ஜியரே ஜோக்காக சொன்னாராம், ரொம்ப தான் பிடிச்சுட்டார் போல இருக்கு விட்டலனை குருஜி, 9 கிட்ட சேவை கூட வரமாட்டேங்கிறாரே அப்படின்னு விட்டாராம். சத்தியம், விட்டலனை அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயுமே என்னை போக விடலை. கரெக்டாக அந்த 2 மணி நேரம் வந்தேன், உட்காந்தேன், சத்சங்கம் பண்ணேன், போன இவ்வளோ தான் பண்ண முடியுது. வேறு வேறு எங்கேயுமே நகரவே முடியலை என்னால். நான் கூட நினச்சேன் எப்படி சொல்ல போகிறோம், ஆனால் உடம்பு காசு 101, 102, 104 என்னமோ அது நம்ம ஜாலி ஏறிண்டே இருக்குது. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் தொண்டை வலி ஜாஸ்தியாகிட்டே இருந்தது. ஆனால் அந்த 2 மணி நேரம் விட்டலன் என்னை பிடிச்சுண்டு சொல்ல வச்சான் சத்தியம். அதனால் விட்டலன் ரொம்ப சத்தியம் சௌலபியமூர்த்தி. இந்த 6 நாளும் நம்ம அத்தனை பேரையும் அவன் பல விதங்களில் அவனுடைய பக்தர்களாக இழுத்து பிடிச்சு வச்சுருக்கான். அவன் பிடி விலகாதபடி நாம் பக்தி பண்ணணும். புண்டலீக சாரீகா பக்தனாகி, பண்டரி சாரீகா க்ஷேத்ரனாகி, விட்டோபா சாரீகா தெய்வனாகி, துகாராம் சாரீகா சத்குருனாகி. இந்த விட்டோபா அவ்வளோ வசதி. அதனால தான் பண்டரிபுரத்துலேருந்து அன்னைக்கு கொண்டு வந்து எல்லாருக்கும் விட்டலன் கொடுத்தான். அதுவும் அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் சொன்னான், இது சொல்லலையே அது சொல்ல நினச்சோம். அடுத்த நிமிஷம் அந்த சரித்திரம் வந்ததுன்னு. அப்போ விட்டோபா ஒவ்வொருத்தருடைய ஆசையை எப்படி பூர்த்தி பண்ணுறான்னு பார்த்துக்கோங்க. இன்னைக்கு கூட நான் வரும்பொழுது ஒரு பக்தை சொன்னான், விட்டல்தாஸ் மகாராஜ் பற்றி சொல்லுங்க. நான் சொன்னம்மா, நான் எழுதி வச்சு சொல்கிறதா இருந்தால் ஞாபகம் வச்சு சொல்லுவேம்மா, அந்த கோவிலை பற்றி சொல்லணும். நான் சொன்னேன் எனக்கு பகவத் சங்கல்பம் இருந்தால் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு. அந்த அம்மாவுடைய பிரார்த்தனை அந்த தட்சிண பண்டிகபுரம்னு சொல்லும்படியான விட்டல்தாஸ் மகாராஜ் கட்டினேன். அவர் சொன்னார் நான் கேட்டேன் எப்படி இவ்வளோ பெருசு முடிஞ்சுது உங்களால், இவ்வளோ பிரம்மாண்டமா, ஆனால் ரொம்ப தைரியம் வேணும். அப்போ அவர் திருச்சினே சொன்னார் விட்டல்தாஸ் மகாராஜ் என்கிட்ட, அவன் இல்லை நடத்தினா, அவன் இல்லை ஆசைப்பட்டு வந்தான் அப்படின்னார்.
அப்படி தான் அவர் சொன்னார். அவன்லாம் ஆசைப்பட்டு வந்தா அவருக்கு நான் அவர் நேராக பார்த்து பரிச்சயம் ஆனதில்லை. நான் முதல் தடவை கோவிந்தபுரம் போனேன், அழகாக சேவித்தேன், நான் யாரும் சொல்லவே இல்லை அவர்கிட்ட. அப்போ என் கூட சில சிஷ்யர் வந்த, அப்போ அவர் சொன்னார், இவர் குருஜி கோபால், அடரா நீங்கள் தானா அது, வாங்க வாங்க வாங்குன்றார். ரெண்டு பேரும் நேரடியாக அதுக்கு பார்த்ததில்ல, பரிச்சயம் பேசிய பேசினது கிடையாது. அப்போ விடவதாஸ் மகாராஜ் சொன்னார், பெரிய காரியங்கள்லாம் பண்ணிட்டுருக்கலாமே, தூத்துக்குடியில் கலக்கின்றிருக்கலாமே அப்படின்றார். நான் நினச்சேன் நமக்கு எல்லாரோடையும் சம்பந்தம் திருமந்திரண கடத்தை ஒட்டி தான் போயின்னு இருக்கு. விடல்தாஸ் மகாராஜ் பார்க்கும்போது அவர் சொன்னார், தூத்துக்குடியில் அந்த இது பண்ணிட்டு இருக்கலாமே, எல்லாத்தையும் வச்சு வாங்கிட்டு இருக்காளாம், எது இந்த கன்வர்ஷன்லாம் சொல்லிட்டு இருந்தேன் இல்லை, இப்போ தான் கொஞ்சம் சும்மா விட்டுட்டேன் கொஞ்சம், அவளே அடங்கிட்டா பாவம் எதுக்கு. அவர் சொன்னார் அதுக்கப்புறம், அப்புறம் நினச்சுண்ணா நானும் அவரும் முன்னாடியே ஒரு இடத்துல என் உபன்யாசம் முடிஞ்சு அவர் இருந்திருக்கார், அவர் உபன்யாசம் முடிஞ்சு நான் போயிருக்கேன், திருவனந்தபுரத்தை இப்படிலாம் நடந்திருக்கேன் அரிய தடவை. ஆனால் என்னை கோவிந்தபுரத்தில் நானும் அவர் மீட் பண்ணும்பொழுது தூத்துக்குடியை ஞாபகம் வச்சுட்டு அவர் என்னை ஞாபகம் வச்சுட்டுருக்கார். எனக்கு கோபால வலிதாசன் என்னோடய பேரை விட தூத்துக்குடி ஆளுன்னு அவர் என்னை ஞாபகம் வச்சுட்டுருக்கார். எனக்கு அதிசயமாக இருந்தது. சரி, அப்போ நமக்கு தூத்துக்குடிக்கு எப்படி ஒரு பந்தம் இருக்குது அப்படின்னு எனக்கு நன்னா புரிஞ்சு ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் பகவானுடைய சங்கல்பம் அப்படி இந்த விட்டோபா அவ்வளோ விசேஷம். எதுக்கு சொல்லணும்னா எனக்கு அந்த பக்தை கேட்டால் கரெக்டாக அதுவும் வந்துடுத்துன்னு சொல்லவேன். அப்போ இந்த விட்டோபா எல்லாருடைய பிரார்த்தனையையும் எப்பேற்பட்ட பிரார்த்தனையாக இருந்தாலும் பூர்த்தி பண்ணி வைக்கக்கூடிய ஒரு கருணாசாகரம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணுமோ பிரார்த்திச்சுக்கோங்க. அது உங்கள் குடும்ப முன்னேற்றமாக இருக்கட்டும், வியாதி சரியாகிறதா இருக்கட்டும், உங்களுடைய தேவையில்லாத குணங்கள் மாறுறதா இருக்கட்டும், இல்லாட்டி உங்கள் குடும்பத்திற்கு கணவனோ பிள்ளையோ மனைவியோ யாராவது திருந்துவதாக இருக்கட்டும், இல்லாட்டி உங்கள் வியாபாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், ஆபீஸ் விஷயமாக இருக்கட்டும், குழந்தைகளுடைய படிப்பு விஷயமாக இருக்கட்டும், விடலா சரி பண்ணி கொடுப்பா அப்படின்னா சத்தியமாக இந்த ஆறு நாள் நான் சொன்ன ஒவ்வொரு விஷயங்கள் நான் சொன்ன நிறைய அனுபவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உண்டு, நான் செலக்ட் பண்ணி சிலதெல்லாம் சொன்னேன். அப்போ இவ்வளோ பேருக்கு நடத்தி கொடுக்குறேன்னா எல்லாருக்கும் தானே நடத்தி கொடுப்பான். அது இல்லாமல் ஆறு நாளைக்கு உங்களை கூட்டு வந்து உட்கார வச்சுட்டானே பகவான், கூட்டு வந்து உட்கார வச்சு அழகாக கேட்க வச்சுட்டான் அப்படின்னா அந்த விட்டலன் சத்தியமானவன். அதனால் நல்லா பக்தி பண்ணுங்கோ, இறுக்கி விட்டலனை பிடிச்சிக்கோங்கோ. நிஜமாகவே எனக்கு முடிக்கிறதுக்கு மனசு வரல, அதனால் திருப்பியும் கொஞ்ச நாள் கழிச்சு எப்போ சங்கல்பம் வரதோ அப்போ திரும்பியும் பாண்டரங்கனை பிடி அப்படிங்கிற ஒரு டாபிக் வச்சுட்டு திரும்பியும் விட்டலன் வைபவத்தை சொல்லுவோம். ஆனால் நிறைய பேர் பார்த்தா விட்டலன் நாளாக மாறின்னு இருக்கா, கொஞ்சம் பயமாக இருக்கீங்க, ராதேகிருஷ்ணா விட்டு எல்லோரும் விட்டல் 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 என்னையும் பஜனை பண்ண வச்சிருவாளோன்னு யோசனையாக இருக்குது. ஆனாலும் சந்தோஷம்தான், கிருஷ்ணன் தானே விட்டலன், கிருஷ்ணன் தானே பத்மநாபன், கிருஷ்ணன் தானே சர்வம். ஆனால் நிறைய உபன்யாசம் பண்ணியிருக்கோம் பல வருஷமாக, ஆனால் அந்த விட்டலனை இப்படி ஒரு ஆக்கர்ஷணம் பண்ணித்தான் வச்சிருக்கு, எல்லாரும் ஒரு உழுக்கு உழுக்கித்தான் இருக்குது. இல்லை நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேருக்கு பன்றிபுரம் போய் பார்த்து ஆகணும், என்னை பிடிச்சாகணும்னு ஒரு வெறி கிளம்பியிருக்கு. இந்த வெறி குறையாமல் நல்லா விருத்தி ஆகட்டும், சீக்கிரத்தில் வைகுண்டபதின்ற நம்ம விட்டலன், நம்ம விட்டலன் அவர் தானே இப்போதைக்கு, அந்த வைகுண்டபதி நம்மளெல்லாம் திரும்ப சேர்த்து வைக்கட்டும். அது வைகாசி அந்த உற்சவத்தில் பெருமாள் இந்த மாமனாரை மறக்காமல் கூப்பிட்டு ஒரு உபன்யாசம் பண்ண வச்சுருக்கார் வருஷா வருஷம். கல்யாணத்துக்கு நான் வரவே இல்லை, ஆனாலும் அவர் என்னை கூப்பிட்டு உபன்யாசம் பண்ண வச்சுருக்கார் அப்படின்னு. அது வைகுண்டபதியுடைய கிருபை, பாகம்பிரியாளுடைய ஆசீர்வாதம், ஆச்சரியமாக பக்த ஜனங்களுடைய பிரார்த்தனை, அழகாக கோவில் நிர்வாகக்குழு இவர்களுடைய அந்த பூரண ஒத்துழைப்பு, இதெல்லாம் நடந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். அதனால் திரும்ப எப்போ பகவ சங்கல்பம் இருக்கோ எல்லாரும் கூடியிருந்து குளிர்வோம். பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்கா, சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்கா.
நரஹரி சொன்ன நாமதேவஸ்மரணே பஜே பாண்டுரங்கம். குண்டலீகவரதா பஜே பாண்டுரங்கம். குண்டலீகன் போல எல்லா குழந்தைகளும் தாய்க்கும் தகப்பனுக்கும் மரியாதை கொடுத்துண்டு அவர்கள் மனசு நோகாதபடி நடந்துட்டிருந்தாலே பாண்டுரங்கன் வருவான். காணோ பாத்திரா போல பெண்கள் பொறுமையாக இருந்து பக்தி பண்ணிட்டு இருந்தால் நிஜமாகவே பாண்டுரங்கனோடு ஐக்கியமாகக்கூடிய பாக்கியத்தை பகவான் சத்தியமாக கொடுப்பான். நாமதேவர் போல பூரணமான நம்பிக்கையோடு பக்தி பண்ணிட்டுருந்தா அவாவா வீடுகளில் பாண்டுரங்கன் வந்து விளையாடுவான். கோரா கும்பர் போல பாண்டுரங்க ஸ்மரணையோடு வாழறவாளுக்கு பாண்டுரங்கனே கூட நின்று அனுகிரகம் பண்ணுவான். ராகா கும்பார் போல ஜீவகாருண்யத்தோடு பாண்டுரங்க ஸ்மரணம் பண்ணுறவாளுக்கு பாண்டுரங்கன் ஒரு நாளும் ஒரு குறைவில்லாத வாழ்வை தருவான். ஜோகா பரமானந்தர் போல பகவத் தியானத்தில் ஒரு நாளும் குறைவு வந்துடக்கூடாதுன்னு தீர்மானமாக இருக்கிறவர்களை பாண்டுரங்கன் கூட இருந்து நிச்சயமாகவே ரட்சிப்பான். நரஹரி சோனார் போல பிரித்தவாளை கூட தன் பக்கம் இழுக்கக்கூடிய பாண்டுரங்கன் நம்ம மனசில் இருக்கக்கூடிய காமத்வேஷங்கள் எல்லாம் மாற்றி கொடுப்பான். ஞானேஸ்வரர் கனகிரகம் பண்ண பாண்டுரங்கன் நமக்கும் கிருபை பண்ணுவான். கை கால் அவயவம் இல்லாத கூர்மதாசரை தேடிண்டு பாண்டுரங்கன் வந்தால் போல நம்மையும் தேடிண்டு வருவான். சாவதாமாலின் ஹிருதயத்துக்குள்ளே அமர்ந்து அவரை தன்னுடைய பிதாவாக ஏற்றுண்ட பாண்டுரங்கன் நம்மையும் அவனுடைய குழந்தையாக ஏற்றுப்பான். ஜனாபாய் போல எல்லா வேலைகளையும் பண்ணிட்டு பாண்டுரங்க ஸ்மரணம் பண்ணால் பாண்டுரங்களோட ராசமும் ஆடலாம். அந்த பாண்டுரங்க பக்த ஜனகோஷ்டிக்கு ஆயிரம் ஆயிரம் நமஸ்காரங்கள். பாமர ஜன பக்த பிரியனான பாண்டுரங்கன் நம்ம எல்லாருக்கும் பக்தி ஞான வைராக்கியத்தையும் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தையும் நிச்சயமாக தருவான். ஆச்சரியமாக நம்முடைய தர்மத்தை விட்டு விலகி போனவாளுக்கெல்லாம் இதே பாண்டுரங்கன் தன் பலத்தை புரிய வச்சு அத்தனை பேரையும் திரும்ப நம்முடைய சம்பிரதாயத்திலையும் மதத்திலையும் கொண்டு வந்து சேர்த்து இதை இந்து மந்திர நகரமாக்குவான்றதில் நிச்சயமாக எனக்கு ஒரு நாளும் சந்தேகமே கிடையாது. நாம் தோக்க மாட்டோம், ஜெயிச்சுண்டு தான் இருக்கோம். காலம் வெல்லும், காலம் பதில் சொல்லும். நம்முடைய சனாதனமான ஹிந்து தர்மம் வாழ்வாங்கு வாழும். நம்முடைய பாரத தேசம் சுபிக்ஷமாக இருக்கும். எல்லாருடைய கிரகங்கள்லையும் எல்லாருடைய மனசுலையும் நீங்காத செல்வம் நிறைந்து பகவான் அனுகிரகத்தினாலே நம்முடைய பக்தஜனங்கள் தொண்டர் குளம் அவ்வளவு அழகாக இதெல்லாம் ஏற்பாடு பண்ணார்கள். கசன்காத்த பெருமாள் நிர்வாக அதிகாரி, அதுக்கப்புறம் கோவில் பட்டர்கள், கோவிலில் கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். இதுபோல் நிறைய பகவத் விஷயங்கள், பகவத் காலக்ஷேபங்கள் நடக்கணும். இந்துக்கள் எல்லாம் ஓர் அணியில் திரண்டு நின்று ஜெயிச்சு காட்டணும். அற்புதமாக சீக்கிரத்தில் அயோத்தியாவில் ராமர் கோவில் கட்டணம் நடந்தே தீரும். நம்முடைய வைகுண்டபதி பெருமாளுடைய பின்னாடி கோவில் கதவும் சீக்கிரம் திறக்கணும். ஆண்டாள் சந்நிதிக்கு பின்னாடி ஒரு கதவு உண்டு, அந்த கதவு சீக்கிரத்தில் திறந்து பக்தர்கள் புழங்கும்படியாக நம்முடைய வைகுண்டபதி அனுகிரகம் பண்ணட்டும். அந்த பிரார்த்தனை பண்ணுவோம், பகவான் நடத்தி காட்டுவான். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள
பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரம்பாவார். எல்லாரும் எல்லா வளங்களும் பெற்று ஒரு குறைவில்லாமல் நிம்மதியாக நம்பிக்கையோடு இறங்கும். பூரணமான நம்பிக்கை, விடாத நாம ஜபம், நிச்சயமாக எல்லாம் மாறும். கட்டாயமாக எல்லாருடைய வாழ்க்கைக்கும் அர்த்தம் உண்டு. எல்லார் கூடவும் பகவான் இருக்கான், எல்லார் வீடுகளிலையும் பகவான் இருக்கான். டெய்லி நாமஜபம் எழுதிண்டு வாங்கோ, நாமஜபம் சொல்லிண்டு வாங்கோ, எப்பொழுதுமே பகவான் இருக்கான்னு நம்பிக்கையோடு வாழ்ங்கோ. கண்ணுக்கு எதிர்க்க விஷயங்கள் மோசமாக போகிற மாதிரி இருந்தால் கூட தெய்வத்தை நம்புங்கோ. திரௌபதி மாதிரி இருகையும் விட்டேனோன்னு கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம்னு ரெண்டு கையை தூக்கிடுவோம், சுவாமி நிச்சயமாக நடத்தி காட்டுவார். இல்லை ஒரு நாளும் சந்தேகமே வேண்டாம். அத்தனை விசேஷம் பகவானுடையது. அதுவும் நிஜமாகவே பாண்டரங்கன் நம்மளெல்லாம் ஒரு ஆறு நாள் சௌக்கியமாக அவனுடைய சங்கத்தில் இருக்க வச்சான். அப்படி ஒரு பாக்கியம் பகவான் நமக்கு கொடுத்தான். அந்த பாண்டரங்கள்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய குருஜி அம்மா. அவர்கள்தான் என்னை பிடிச்சி இழுத்து இந்த பக்தி விஷயத்தில் கொண்டு வந்தார்கள். குருஜி அம்மா என்னை பக்தி விஷயத்தில் கொண்டு வந்தால் அதுக்கு எங்கள் அம்மா ஒத்துண்டா தானே நடக்கும். இன்றைக்கி உங்கள் முன்னாடி எங்கள் அம்மாவை அறிமுகப்படுத்த நான் ஆசைப்பட்றேன். அம்மா, என்னை பெற்ற தாயார் எவ்வளோ சிரமங்களுக்கு நடுவில் என்னை வளர்த்து. அம்மா மேலே வாங்க. அம்மா யாராக கூட்டினு வாங்க. அம்மாவை என்ன தனியாக இவங்க தான் என்னை பெற்ற தாயார். உட்காருங்கம்மா. சொல்லுங்கள். எனக்கு ஒன்றும் பேச தெரியாதுப்பா. எனக்கு ஒன்றுமே பேச தெரியாதே. இவன் இவ்வளோ தூரத்துக்கு வந்தது குருஜி அம்மா தான் காரணம். நீங்களாம் சசங்க கேட்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒன்றும் பேச தெரியாது. தாயை போல பிள்ளைன்னு தானே சொல்லுவாங்க. அவங்க பேசாமல் நான் பேச முடியுமா? பேசாத மாதிரி இருக்காங்க. ஆனால் நிஜமாகவே எத்தனையோ சிரமங்களுக்கு நடுவில் என்னை இன்றைக்கி வளர்த்து இப்படி உட்கார வச்சு இன்றைக்கி பகவத் விஷயம் பண்ண வச்சுருக்காங்க. அதனால் எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் நான் கடன்பட்டிருக்கேன். பாண்டரங்க சரித்திரம் சொல்லும்பொழுதெல்லாம் எங்கள் அம்மாவை தான் நினச்சிப்பேன். ஏன்னா தாயாரும் தந்தையாரையும் கொண்டாடுறவாளுக்கு தான் பாண்டரங்கன் கிடைப்பான்னு சொல்லுவேன். நான் அவ்வளோ தூரம் கொண்டாடினேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பாண்டரங்கன் அவர்களுக்கு நான் நல்ல பிள்ளையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு நல்ல அம்மா அவங்க, அது எனக்கு சந்தேகமே கிடையாது. அவங்களுக்கு இதுவரைக்கும் நான் ஒரு உத்தமமான புத்திரனாக இருந்திருக்கேன்னா என்ன என் மனசாட்சிப்படி கேட்டால் எனக்கு பெருசாக திருப்தி இல்லை இன்னி வரைக்கும். ஆனால் பகவான் எனக்கு ஒரு நல்ல தாயை கொடுத்துருக்கான், ரெண்டு தாயை கொடுத்துருக்கான். ஒன்று என்னுடைய அம்மா பெற்ற தாய், இன்னொன்று வளர்த்த தாய் என்னோடய குருஜி அம்மா. இந்த ரெண்டு தாயார் மட்டும்தான் இன்றைக்கி நான் உலகத்தில் வாழறதுக்கும் பக்தி பண்ணுறதுக்கும் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் தைரியமாக நம்பிக்கையோடு இருக்கேன். ஏன்னா நிஜமாவே சின்ன வயசுலேருந்தே எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டினவர்கள் என்னுடைய தாய். அந்த பலம் ஒன்று நம்பிக்கையை இன்னும் உரம் போட்டு வளர்த்தது என்னுடைய குருஜி அம்மா. அதனால் வா ரெண்டு பேருடைய கிருபையினால் வாழ்ந்துட்டுருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ராதே கிருஷ்ணன். இப்போ மைக்கு பேசணும். அது பாருங்க பேசுங்க. ஒன்றும் புரியல. இவ்வளோ நல்ல பிள்ளைய எனக்கு கொடுத்ததுக்கு அந்த பகவானுக்கு தான் நன்றி பண்ணுறேன். எனக்கு ஏழு ஏழு பிறவிக்கும் இவாளே பிள்ளையாக பிறக்கணும். அப்போ நான் எவ்வளோ கடன் பட்டிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. ஏழு ஏழு பிறவிக்கு பிள்ளையாக பிறக்கணும்னா இன்னும் கடன் தீரலை. ஏழு ஏழு எட்டைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கு கடன் இருக்குதுன்னு அர்த்தம். பகவானுடைய கிருப்பை எல்லாரும் இதுபோல் எப்பொழுது கூடி இருந்து கொள்வோம். ஜெய் சத்குரு மகாராஜ் கீம். சமஸ்த பாகவதலுக்கோ ஜெய். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் கோபிகா ஜீவன ஸ்மரணம்.
ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், சர்வம் குருவார்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கு கீ ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ. ஜெய் ஸ்ரீ தாமிரபரணி மாதா கீ. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம். ஜெய் ஸ்ரீ பாஹம் பிரியாள் சமேத ஸ்ரீ சங்கர ராமேஸ்வர மூர்த்தி கீ. ஜெய் போலோ ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வைகுண்டபதி சுவாமி கீ. வெற்றிவேல் முருகனுக்கு ஜெய். போலோ வீரதீர சூராச்சனேய சுவாமி கீ. குண்டலீகவராதா ராம் கிருஷ்ண ஹரி. ஜெய் போலோ சந்திரபாகா மாதா கீ. திரும்பிய நாளைய மறுதினம் மாரமங்கலம் அந்த இடத்துல வீற்றிருந்த பெருமாள் கோவிலில் புஷ்பாஞ்சலி இருக்கு, உபன்யாசம் இருக்கு. சாயங்காலம் 6:30 சாயங்காலம் 6 இங்கே பஸ் சாயங்காலம் 6 அங்கே மாரமங்கலத்தில் புஷ்பாஞ்சலி உபன்யாசம் எல்லாம் உண்டு. இங்கேருந்து வேன் வர்றது, யாரெல்லாம் வரணுமோ கட்டாயம் வாங்கும். அங்கேயும் உபன்யாசம் எல்லாம் உண்டு. எல்லாரும் கூடியிருந்து குளிர்வோம். திரும்ப எப்போ பகவான் சங்கல்பிக்கிறானோ குடுகுடுன்னு ஓடி வந்துடுவேன் நம்ம திருமந்திர நகரத்துக்கு. நிச்சயமாக அடுத்த டாபிக் பாண்டரங்கனை பிடி. இப்போ விட்டலனை பிடி, அடுத்தது பாண்டரங்கனை பிடி. இதுதான் என்னை பிடிச்சி படுத்தின்னு இருக்கு இப்போ. இதுதான் இந்த ராதே கிருஷ்ணா. காண்பி